நான் என் பேர் இமானுவேல், நான் ரெடில்ஸ் கிராண்ட்லைன்லேருந்து பேசுகிறேன். என்னுடைய அக்கா மகள் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு மாதவரம் மேண்டனி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அவங்களுக்கு வந்து பிளட் செக் பண்ணி சனிக்கிழமை சாயந்தரம் வந்து டெங்கு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பிளட்டு பிளேட்லெட் கவுண்ட் பண்ண எடுத்தாங்க, ரிப்போர்ட் எடுத்தாங்க. அப்போ வந்துட்டு 1500 இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாண்டவருக்கும் ஒரு தடவை செக் பண்ணாங்க, படிப்படியாக குறைஞ்சி ரொம்ப 900 வரைக்கும் வந்துடுச்சு. அது வரைக்கும் வந்துட்டு அவங்க வந்துட்டு இல்லைங்க நாங்களே பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தை நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லி எங்களை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பவே இல்லை. நாங்கள் கேட்டால் கவர்மெண்ட்டில் வந்துட்டு இது கவர்மெண்ட் எங்கேயுமே இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, எங்கே போனாலும் இதே ட்ரிப்ஸ் தான் ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து மைண்டு பிளாங்க் ஆக்கிட்டாங்க. வேறு ஃபர்தராக எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. சரி, நாங்கள் அங்கேயே இருந்து நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஞாயிற்றுக்கிழமை வந்து நைட்டு மூக்கில் இருந்து குழந்தைக்கு ரத்தம் வந்ததுனால திங்கக்கிழமை காலையில் அவங்க வந்து சரி நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம். கூட்டு போயிட்டு சாயந்தரம் ஒரு 7:30 மணிக்கெலாம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டு 10 மணிக்கே குழந்தை 6 வயசு குழந்தை இறந்துட்டாங்க, எங்களோட அக்கா குழந்தை. தயவு செய்து மக்கள் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கவர்மெண்ட்டில் போயிட்டு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுங்கள், ப்ரைவேட்டுக்கு தயவு செய்து போகாதீங்க. போனாலும் கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு சொன்னாங்கன்னா உடனே நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு போயிடுங்க. என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.